உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து வ்ளாக் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு உள்ள ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு சூப்பரான டே. இன்றைக்கி வந்து பயங்கரமாக நல்லா வெயில் இருக்குது. ஆனால் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 23-24 அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அதுவே இங்கே ஜாஸ்தி. நல்ல ஒரு ராத்திரி 9-10 மணி வரைக்கும் அவ்வளோ வெயில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெளிச்சமும் இருக்கனால நிறைய அவுட்டோர் ஸ்பேஸ் நல்லா நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் வந்து இன்றைக்கி ஒரு பார்பிக்யூ போட போகிறோம், ஒரு சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி வந்து June 12th. இது வந்து அஃபிஷியல் குயின்ஸ் பர்த்டே ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நல்லா நிறைய வருஷங்கள் வந்து நிறைய ஒரு கிராண்ட் பரேட் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த டைமில் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து நல்ல ஒரு பரேட் மாதிரி பண்ணியிருக்காங்க. சில பிக்சர்ஸ் வேணால் நான் வந்து ஆட் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து குவீனோட அஃபிஷியல் பர்த்டே. 2 பர்த்டே வரும். ஏப்ரலில் அவங்களுக்கு ஆக்சுவல் பர்த்டே வரும். பட் ஆனால் சம்மர் டைமில் கொண்டாடுறதுக்காகவே வந்து சம்மர் பர்த்டேன்னு வரும். ஸோ இந்த 95th பர்த்டே வந்து ஒரு சிம்பிளாக கொஞ்சம் நல்லா கொண்டாடிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே நார்மலாக வீக்கெண்டில் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்பிக்யூ போடுவாங்க, சாப்பிடுவாங்க. அதனால் என்ஜாய் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஃபுட் தான், ரொம்ப வந்து கிராண்டெல்லாம் பண்ண போதில்லை. ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி பார்பிக்யூ தான். கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் மட்டன், அதுக்கப்புறமா வந்து அதே கொஞ்சம் லேம்ப், அதில் பர்கர் மாதிரி பண்ணலாம். 3 ஐட்டம் தான். பட் அது வந்து பார்பிக்யூ வந்து ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். அதை ஆனந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து இப்போ தான் பிரித்து வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் ஒரு பார்பிக்யூ செட்டாக நல்லா அழகாக மாறணும். எல்லாம் பீஸ் பீஸாக இருக்குது இப்போது. ஸோ அது ரெடியானால் அதுக்கப்புறமா வந்து பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இது BNQ-ல வாங்கியிருக்கேன். நான் இதோட டீட்டெயில்ஸ் இருந்தேன்னா நான் வந்து வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ குயிக்காக கொஞ்சம் வந்து சில கார்டன் அப்டேட்ஸ் வந்து காட்ட போகிறேன். பட் என் சவுண்டு கேட்குதா இல்லை பறவைகளோட சவுண்ட் தான் அதிகமாக கேட்குதான்னு தெரியல. ஸோ நல்லாயிருக்கீங்க. இது வந்து நம்ம புது அடிஷன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டாலியா எல்லோ கலரில் நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடத்துக்கு. ஸோ அது வச்சுருக்கேங்க. போனால் நம்ம கார்டன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த ரெட் பூ பூக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் பூ நிறையவே பூக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக இதோட பேர் வந்து இது இங்கே லோக்கலாக இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரஜா அப்படின்னு போட்டு ஒரு பொட்டானிக்கல் நேம் இருக்குது. இது நல்லா வருஷ வருஷம் பூக்கும், அதனால் ஒரு குட் பை தான். போன வாட்டி இதுவும் அந்த ஹைட்ரேஞ்சா ரெண்டு மட்டும் தான் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் மே ஜூன் அந்த டைமில் வந்து ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிது. பட் ஆனால் ஜூனில் சூப்பராக பூக்குது, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நம்மளுடைய மெரிகோல்டு நல்லாவே பூ இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹைட்ரேஞ்சியா வந்து நான் வச்சுருக்கேன், புதுசாக வச்சேன் இந்த ஹைட்ரேஞ்சியா. ஏன்னா அந்த ஹைட்ரேஞ்சியா வந்து பூக்குமா இல்லையான்னு தெரிலன்றக்காக வச்சுருந்தேன், இந்த புதுசாக வாங்கினேன். இது வந்து ஹைட்ரேஞ்சியா எப்பயும் கலர்ஸ் நல்லா மாறும், கலர் மாறும்போது நல்லா பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம ஊரில் இட்லி பூ மாதிரி தேன் பூ, தேனி பூ சொல்லுவாங்களே, அது குண்டாக இருக்கும்ல, அது மாதிரி இங்கே இங்கிலீஷில் இருக்க அந்த குண்டு பூ இது ஹைட்ரேஞ்சியா. ஸோ நம்மளோட ஆக்சுவல் ஹைட்ரேஞ்சியாவும் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது. அதுலேயும் நிறைய மொட்டுக்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய மொட்டு மொட்டாக இருக்குது. இதெல்லாம் பூத்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ட்டு. பார்ப்போம். ஸோ இது நிறைய பூ முட்டுக்கள் இருக்குது. அப்புறம் கிளாடியோலி நம்ம பல்ப்ஸ் நட்டெல்லாம் குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சு, இங்கே ஒரு 4 அப்புறம் அங்கே நட்டேன். ஸோ இதுவும் அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதுவும் நல்லா வளர்ந்துச்சுன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ நம்ம வந்து பார்பிக்யூக்கு மசாலா முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று போட போகிறேன். அதை நான் போடும்போது காட்டுறேன் உங்களுக்கு. கடையில் வாங்கினது தான், ஒரு கொரியன் மசாலா போட்டு ஒரு சிக்கன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ராஜு சார் தான் நமக்கு வந்து பார்பிக்யூ வந்து சொல்லி கொடுத்தவர். ஸோ அது வச்சு நான் பண்ணும்போது ஒரு வாட்டி என்ன பண்ணார்னா வந்து ஜர்க் சிக்கன் மசாலான்னு போட்டு ஒரு அடி சிக்கன் பண்ணார். ஸோ சிக்கனில் ரெகுலராக போடுற நம்மளுடைய அந்த சில்லி பவுடரோ இல்லைன்னா அந்த தந்தூரி பவுடர் தவிர வேறு ஏதாவது மசாலா போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அந்த கொரியன் மசாலா போட்டு சிக்கன் விங்ஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக எப்பவுமே வந்து நாங்கள் அந்த ஹனி கிளேஸ்டு சிக்கன் விங்ஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு சொல்லிட்டு அது பண்ணுறேன். நான் மேரினேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ஸ் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மிளகா செடி. ஸோ இதனாலும் வந்து நார்மல் மிளகா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த மாதிரி சிவப்பு மிளகா மாதிரி வரும், நிறைய பூ வந்திருக்கு. ஸோ இது வந்து நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பஜ்ஜி மிளகா. ஸோ அந்த பிக்சரில் இருக்கலாம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம வீட்டில் வச்சுருந்தது வந்து ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து பயங்கர ஒரு இந்த கார்டன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். நம்மளோட சேனலில் மட்டும் இல்லை, மற்ற சேனல்லையும் கூட கமெண்ட் நிறைய போடுவாங்க இந்த மாதிரி கார்டன் சம்மந்தமாக. அதில் வந்து யூஸ்டேஸ் பேங்க்ராஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம மிளகா செடி வந்து கொஞ்சம் முன்னாடியே வச்சுருக்கணும், இல்லைன்னா இது வந்து காய்க்காது, இல்லை வீட்டுக்குள்ளே போனால் தான் காய்க்கும், சீசன் முடிஞ்சிடும் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெதுவாக தான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதனால் அது கொஞ்சம் கூட வளரலை வேகமாக. அதனால் வீட்டுக்குள்ளே தான் அதை வச்சுருக்கேன் நான். சிலது நட்டு பார்த்தேன், அதுவும் காஞ்சி போச்சு. அதனால் இது வந்து கடையில் வாங்கிட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் ஈஸியாக வந்து நமக்கு காய் வரும்ன்ட்டு. எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அப்படி. அதனால் கடையிலே வாங்கி வச்சாச்சு செடியாக. ஸோ நிறைய வாட்டி ஆப்பிள் ட்ரீயை காட்டினாலும் ஆப்பிள் ட்ரீயை க்ளோஸ்அப்பில் காட்டுங்க கமெண்ட்டில் போடுறீங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டலான்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்பிள் ட்ரீயில் வந்து நிறையவே ஆப்பிள்ஸும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆப்பிள். ஸோ பூவாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து காயாக இருக்குது, நிறைய இந்த சைஸில் தான் இருக்குது இப்போ.
மே ஆப்பிள் சீசன் வந்து ஆகஸ்ட்டில் தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வளரும் தான் நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா இந்த படத்தில் இருக்க மாதிரி பெரிய காயாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பட் தெரியல, அங்கங்கே ஃபுல்லாக குட்டி மரம் தான், ஆனாலும் வந்து காய் நிறையா இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு வந்த அப்புறம் தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஆப்பிள் மரம். அப்புறம் நெல்லிக்காய் வச்சுருந்தோம்ல, அதுவும் வந்து நல்லா ரெண்டு வளர்ந்துருக்கீங்க பாருங்கள். இது ரெண்டும் நெல்லிக்காய், இன்னும் காய் வரல, பட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. புதினா கொஞ்சம் பறிக்க போகிறேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பப்போ ரெண்டு மூணு வாட்டி பறிச்சாச்சு தான், பட் இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஹைட்டாக வளர்த்துக்கலனால கொஞ்சம் சிசர்லேயும் கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒரு இன்றைக்கி ஒரு பர்கருக்கு வந்து பேட்டிஸ் பண்ண போகிறேன், அதில் கொஞ்சமாக போட போகிறேன். இதுவும் புதினா தரையில் வச்சோன்னா ஃபுல்லாக வளர்ந்துடும், அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு பாட்டில் வச்சுக்க தான் பெட்டர். அதுவே வந்து ஃபுல்லாக எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபுல்லாக வளருது, நல்ல வாசனையாக இருக்குது இந்த இடமே. அப்புறம் வந்து நம்மளுடைய பெரிஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ப்ளூபெரிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளூபெரியோடைய பூ வந்து நம்மளுடைய மல்லிப்பூ மாதிரி குண்டு 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 மல்லி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது பின்னாடி இருக்கு பாருங்கள், இப்போ தான் வந்து கொஞ்சம் பூவெல்லாம் நிறைய இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் காஞ்சி கொஞ்சம் காயாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில பூக்கள்லாம் இருக்குது பாருங்கள், இதான் வந்து நம்மளுடைய ப்ளூபெரி பூக்கள், அது காஞ்சி காயாகும். ஸோ இந்த ப்ளூபெரிஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய காய் இருக்குது, அது நல்ல குட் சைன். இந்த ரெண்டு செடியிலையுமே இருக்குது. அது தவிர நம்மளுடைய ஸ்ட்ராபெரிஸு நம்மளுடைய ராஸ்பெரிலாம் வளர்ந்துட்டுருக்கு. பட்டாணி நல்லா வேகமாக வளர்ந்துன்னு வருது இந்த பக்கம் ஃபுல்லாக, இதெல்லாம் பட்டாணி. அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாமே வந்து தக்காளி. ஸோ தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் பூ விட்டுருக்கு, ஸோ காயெல்லாம் நிறைய வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ அது நல்லாயிருக்கு. இதான் வந்து குவிக் அப்டேட். நம்ம வந்து இப்போ பார்பிக்யூ வேலையை பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாகவே வந்து ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் அப்படின்னு போடுவாங்களே, நிஜமாகவே ஃபியூ ஹவர்ஸ் ஆச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பாபிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுவும் ஆனந்த் மாதிரி கொஞ்சம் கை தேர்ந்த ஆளாக இருந்தீங்கன்னா நீ கண்டிப்பாக வந்து அதில் கை வைக்கலாம், இல்லைன்னா வந்து அது ரொம்ப 2 hours ஆகும் கண்டிப்பாக. நல்லா பொறுமை வேணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ பாபிக்கு ரெடியாக இருக்குது. அதனால் வந்து நான் அந்த டைமில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஆனந்த் அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஏன்னா எங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஊர்னால் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு 1 hour ஊரலாம், அதனால் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொரியன் மிக்ஸ் நான் சொன்னேன். ஸோ அதுதான் வந்து இந்த சிக்கன் விங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் அந்த கொரியன் பார்பிக்யூ மிக்ஸ். ஸோ இது வந்து நல்லா போட்டிருக்காங்க, இதிலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஆயில் போட்டால் போதும். ஒரு கிங் ப்ரான்ஸ் ஸ்டேக் சிக்கன் ஆர் போர்க் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு வேணாலும் போடலாம், நூடுல்ஸில் கூட போடலான்னு போட்டிருக்கு. நல்லா மசாலா தான். இது வந்து 1 kilo சிக்கன், எல்லாமே போட போகிறதில்ல, பாதி போட்டுட்டு பாதி ஃப்ரீசரில் எடுத்து வைக்க போகிறேன், இன்னொன்று நினைக்கிறேன் அவனில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு, ஒரு 1 hour நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு. இது லைட்டாக வந்து நான் ஆலிவ் ஆயில் 1 spoon போட்டிருக்கேன், அது கூட வந்து இந்த பேக்கெட் 2 போட்டேன், மசாலா பேக்கெட் நல்லா போட்டேன். நல்லாயிருக்கு, ஊறி நல்லா ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பார்பிக்யூல போடுறதுக்கு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லேம் சாப்ஸ், இதில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சாப்ஸ் பேக் சாப்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும், இது வந்து நான் பேக் சாப்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ லேம் பீசஸ் நம்ம ஊரில், நம்ம ஊர் மட்டன் பிளேசஸ் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் நம்ம நார்மல் மசாலா தான், மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அது கூட கொஞ்சம் தயிர் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் புதினா அதுவும் கொரியாண்டர் கொத்தமல்லி நல்லா போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும், ஈஸியாக போடலாம் சிக்கனு. அப்புறம் வந்து லேம் சாப்ஸு, அது கூட வந்து பர்கர் சொல்லியிருந்தேன், இந்த பர்கர் தான் வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து நம்ம மின்ஸ்டு மீட், நம்ம மட்டன் கொத்து கொத்தி வாங்கிக்கலாம். ஸோ அதுலனா வந்து நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அதில் 1 spoon வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அது கூடவே வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா இந்த மாதிரி குடமிளகாய் கலர் குடமிளகாய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வந்து இந்த சைஸ் லைம் ஆர் லெமன் அது வந்து நம்ம கொஞ்சம் புழிஞ்சிக்கலாம். அந்த லேம் சாப்ஸ்க்கும் நான் வந்து கொஞ்சம் புழிஞ்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம கையில் இருக்க மசாலா தான், இதான் போடணுன்லாம் இல்லை, சும்மா இதெல்லாம் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் போடுறேன். சில ஐடியாஸ் தான், உங்கள் நீங்களும் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போடணும், இது வந்து பைண்ட் ஆகிறதுக்கு, இல்லைனா கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். ஸோ கார்ன்ஃப்ளவர் இல்லைனா வந்து அரிசிமா அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் பைண்டிங்காக ஹெல்ப் ஆகும். ஸோ ஒரு 1 or 2 spoons போட்டுட்டு நம்ம பிசைஞ்சி வச்சுக்கலாம் பேட்டிஸ் பண்ணுறதுக்காக, பர்கருக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்காக. கொஞ்சமாக உப்பும் அவ்வளோதான் போட போகிறேன் நான் இதில். ஸோ இதை வந்து பேட்டிஸ் மாதிரி பண்ணி போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு 1 hour லைட்டாக கையில் பசைஞ்சாவே போதும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து நல்லா கட்லெட் மாதிரி பேட்டிஸ் மாதிரி தட்டிட்டு அதை நம்ம வந்து நல்லா சூடான பார்பிக்யூல போட்டால் எடுத்துக்கலாம். பார்பிக்யூ தான் போடணும் இல்லை, இந்த எல்லா ஐட்டமே நம்ம அவனில் போட்டு வச்சாலும் நல்லாதான் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம அடுப்பில் குக் பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து
ஒரு நாலு பெரிய பர்கர் பேட்டி வர அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நாலு பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ரெண்டு பேட்டிஸ் வேணால் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். மொத்தமாக வந்து இது ஒரு அரை கிலோ இது வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் charlies.com ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் மீட் தான் வாங்கியிருக்கேன். ஈஸியாக வந்து இந்த மாதிரி நல்லா கிடைக்கிறதுனால பார்பிக்யூ வந்து வீக்கெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரைடே போல் ஆர்டர் பண்ணிவிட்டேன். எங்கள் ஏரியாவில் டெலிவரி சேம் டேவே இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் முன்னாள் நாள் நைட்டே நம்ம நல்லா இது மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா கூட வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம். ஸோ அடுத்த நாள் வந்து பார்பிக்யூ போட்டலாம். அது மட்டும் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் இங்கே கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பார்பிக்யூ முதல் நாளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் பார்பிக்யூ போடணும். பட் இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வெளிச்சம் இருக்குது வெளியே, அதனால் மணி வந்து ஆல்மோஸ்ட் இப்போது 8:30 ஆகிடுச்சு. ஸோ 8:30 வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது, அதனால் ஸ்டில் எங்களால் பார்பிக்யூ போட்டு நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இன்னொரு 1 or 2 hours நாங்கள் கார்டனில்லாம் இருக்க போகிறோம். இதுதான் அந்த பார்பிக்யூ. இது வந்து அனிதா சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே கூட ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆல்மோஸ்ட் முதுகு பிடிச்சிருச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்னென்னா பார்க்குறதுக்கு சின்னதாக ஈஸியாக இருந்தாலும் இந்த ஐக்கியா ஃபர்னிச்சர்லாம் வர மாதிரி வந்துட்டு ஒரு பீஸும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டை வந்து எடுத்து பார்க்க ஆரம்பித்தா வந்துட்டு 1, 2, 3, 4 ஸ்டெப்பு போயிட்டு இருந்துச்சு. டே எத்தனை ஸ்டெப் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் 20-22 ஸ்டெப் இருந்துச்சு. அது ஒரு ஸ்டெப்பையும் ஒரு ஸ்க்ரூவையும் தேடி கண்டுபிடிச்சி வந்து கரெக்டாக மாட்டுறதுக்குள்ளே வந்துட்டு ஆல்மோஸ்ட் பெண்டு கலந்துருச்சு. இதுவே ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். மூடி காட்டுங்கலாம். இது வந்து அந்த ஏரர். இது கொஞ்சம் நாங்கள் முன்னாடி வச்சுருந்த பார்பிக்யூவோட ஓரளவுக்கு சின்ன பார்பிக்யூ தான், பட் நல்ல காம்பாக்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறது வந்து இன்ஸ்டன்ட் லைட்டிங் சார்கோல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இன்ஸ்டன்ட் லைட்டிங் சார்கோல் தான் யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் லைட்டிங் சார்கோலில் வந்து ஒரு 20 minutes வெயிட் பண்ணோன்னா வந்து வந்துடும். நம்ம இது ஏற்கனவே நிறைய தடவை இதை நம்ம காமிச்சிருக்கோம். அந்த பார்பிக்யூ வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. டீட்டெயில்டாக கூட ராஜு வந்து சொல்லி கொடுத்தார் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அனிதா வந்துட்டு ஒரு சீ ஃபுட் பார்பிக்யூ கூட போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏத்த போகிறோம். ஸோ பத்த வச்சாச்சு. பத்த வச்சுட்டே பரோட்டா. ஸோ இது வந்து ஒரு 20 minutes ஆகும் இப்போ இது வந்து முடிகிறதுக்கு. 20 minutes கழித்து வந்து அது ஓரளவுக்கு கிரேயாக மாறும். கருப்பு கலரில் இருக்க அந்த அங்கே காரக்குள் வந்து கிரேயாக மாறினதுக்கப்புறம் இந்த கிரில்லை வந்து அது மேலே வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சார்கோல் ஃபுல்லாக நல்லா எரிஞ்சு ரெடி ஆகுது. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம வந்து அதை ஃபுல்லாக அது புகை தீயெல்லாம் அடங்கி அந்த புகையெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் பண்ணும்போது சார்கோல் ரெடி ஆகிடும். அப்போ நல்லா சூடாக இருக்கும். அப்போ நான் டக் டக்குன்னு நம்ம மீட்லாம் போட்டுக்கலாம். இது மெயினாக வந்து என்னென்னா இந்த ஷேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அதை விட்டு மூடி போட்டும் இருக்குது. யூஸ்வலாகவே அந்த ட்ரம்மாக இருக்கும் இல்லை ரவுண்டு தான் இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் காம்பேக்டாக பார்க்கவும் அழகாக இருக்குது, நல்லா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். ஸோ ஆனந்த் வந்து அப்படி குளா சேரில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் குளிர் காயிறீங்களா இல்லை வெயில் போயிடுச்சு 9:00 ஆகிடுச்சு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த புல் வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா வளர்ந்து போச்சு. அதனால் அதெல்லாம் வந்து கார்டனர் வச்சு நாங்கள் திருப்பி வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். அதனால் அடியில் வந்து வெயில் இல்லை வெயில் படாத புல்லெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கலர் வரல. உடனே வந்துருந்தான் சொல்லியிருக்காங்க 1 weekல. ஸோ கலர் மாறிவிடும் அப்புறமா. இப்போ ட்ரிம் பண்ணியிருக்கனால அப்படி கலர் தெரியுது. இது எப்படின்னா பக்கத்து வீட்லேயும் வந்து ஏதோ அவங்க வீட்லேயும் பார்ட்டி போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் மெதுவாக பேச வேண்டியதாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இன்னொரு 2-3 minutesல அடங்கிடும் ஃபுல்லாகவே.
அதுக்கப்புறமா போட்டுடலாம். ஸோ மீட்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு லேம் பீஸ், அது கூட வந்து ரெண்டு சிக்கன் பீஸ், அப்புறம் பர்கர், ப்ரௌன் ப்ரெட்டு அது போட்டு எடுக்கணும், கூட பேட்டிஸ் உள்ளே வச்சு சாப்பிட, லெட்டியூஸ் டொமேட்டோ, அப்புறம் சாஸ். இந்த ஸ்ரீராஜா சாஸில் வந்து சில்லி மேயோ கூட இருக்குது, ஸோ அதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த பேட்டிஸ் பண்ணும்போது டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் கையில் வச்சுக்கிட்டால் அதில் போட்டால் ஓரளவுக்கு கீழே விழாமல் இருக்கும். பேட்டிஸ் பண்ணும்போதோ இல்லை ரோல்ஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் போடுறது பெட்டர். பட் நம்ம கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டிருக்கோம், சம்டைம்ஸ் வந்து அந்த பைண்டிங் பத்தாமல் இருக்கும், அதனால் எதுக்குமே வந்து ஃபாயிலில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம மூணு நாளும் ஓரளவுக்கு நம்ம பறக்காமல் மேலேருந்து போக மட்டும் வரும். ஸோ ரொம்ப பறக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம இது மாதிரி மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம், அப்புறம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். புகையும் வெளியே வராமல் இருக்கு, அப்போ சீக்கிரம் வேகும் இல்லை நல்லா, அதனால் க்ளோசிங் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒன்று ஒன்றா வைக்கிறோம் உள்ள. ஸோ எல்லாமே வந்து இப்போது ஃபேமிலிக்காக பண்ணுறதுனால எல்லாமே சைடில் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேம் சாப்ஸ் வச்சாச்சு ஒரு பக்கம், சிக்கனும் வச்சிடலாம். அதுதான் அப்படி வாங்கினேன், ஏன்னா ட்ரம்மாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஃபேமிலிக்கெலாம் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பண்ணும்போது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம் இல்லையா? ஸோ இல்லைனா நம்ம ஃபேமிலியாக பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் ரொம்ப கேஷுவல் டின்னருக்காக இது மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம் ஏதாவது. பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்குது பாருங்கள், ஏன்னா இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு பார்ட்டி போயிட்டுருக்கு, பர்த்டே பார்ட்டி. சிக்கன் பீஸ் அப்படி வச்சுட்டா எல்லாமே ஒரே இடில் வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும், அது வந்து உடஞ்சி விழாது. ஓகே, ஸோ அப்போது அலுமினியம் ஃபாயில் தேவைப்படாது, உடைய ஆரம்பிச்சுன்னா அலுமினியம் ஃபாயில் வேணால் வச்சுக்கலாம். ஸோ மூணு ஐட்டமும் ஒரே இதிலே ரெடி ஆகுது. சிக்கன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடலாம், அப்புறமா ஒன்று இந்த லேம் எடுத்துகிட்டு கடைசியில் தான் அந்த பேட்டிஸ் எடுக்கணும். கொஞ்சம் ஆயில் எடுத்து வரவா, ஸ்ப்ரே பண்ணிக்கலாமா? ஆயிலா பட்டரா? ஆயில் தானே? ஓகே. ஸோ இது கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி போடணும். இது வந்து நம்ம இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படியே சைடில். ஸோ சைடில் அப்படியே வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், லைட்டாக கொஞ்சம் தூரமாக இருந்து பண்ணிப்போம். எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறோம். அதாவது மீட் வந்து சாப்பிட்லன்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸும் வந்து நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். பட் மீட் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இது ஜீரோ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் லேசாக அதில் வந்துட்டு ஒரு பவுடர் போட்டிருக்கோம், சில சாஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு 5% 10% தான் இருக்கும், மற்றபடி கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வெங்காயத்தக்காளிலாம் இருக்குல்ல, அதில் கார்ப்ஸ் இருக்கும். ஆமாம், வெங்காயத்தக்காளில் இருக்கும். பட் ஓவரால் வந்து கார்ப்ஸ் கம்மியாக இருக்கும், நல்லா கொஞ்சம் இல்லை லோ கார்ப்ஸ் சாப்பிட்ணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? வேணுன்றவங்க பர்கர் பன்னில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து லெட்டியூஸ் போட்டு வெறும் லெட்டியூஸ் ரேப்பாக பண்ணிக்கலாம், நேக்கட் பர்கர். சரி, இங்கே பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ஒரே ட்ரிப்பில் போட்டாச்சு. சிக்கன் ஃபஸ்ட் எடுத்துலாம் இல்லை, கொஞ்சோண்டு பர்கர் மட்டும் ஒன்றும் ஆகணும். பின்னாடி ஒரு பிளேட் இருக்கு பாருங்கள், நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி க்ரில் இருக்கும்போது உள்ளே விழாது, ஆனால் இந்த கையில் அவர் வச்சுருக்காருல அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சு திருப்பணும், லேம்லாம் திருப்பும் போது இல்லை சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகிடும். ஸோ நல்லா நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள் சிக்கன்லாம், ஆனால் அந்த இடமே வாசனையாக இருக்குது. அதெல்லாம் தீ நிறைய இருக்குல்ல.
சிக்கன் லேம்லாம் நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அந்த கிரில்னால நல்லா அந்த லைன்ஸ்லாம் வந்திருக்கு அழகாக. இது வந்து ஒரு டேஸ்ட் தான், நம்ம அவனில் நார்மலாக பண்ணும்போது அடுப்பில் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருந்தாலும் இது சார்கோலில் பண்ணாலும் அந்த சார்கோல் ஸ்மெல் வரனால கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் வந்து நம்ம கிச்சன்லேயே குக் பண்ணாமல் இப்படி குக் பண்ணிக்கலாம். முன்னாடி நாளே அவனை செட் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது போட்டு எடுக்கிறதுனா ஒரு ஜஸ்ட் 1 hour முடிஞ்சிடும் எல்லாமே. ஸோ ஆனந்த அழகாக வந்து இந்த லேம்ப் எடுத்துருக்காரு. ஒன்று நீங்கள் சிக்கன் சாப்பிடினா லேம்ப் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும், சிக்கன் விங்ஸ் நல்லா தான் இருக்கும். வினைக்கு தான் லேம்ப் சாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ லேம்ப் பேட்டிஸும் ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து அந்த பர்கர் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஆனந்தே ஆல்மோஸ்ட் அசம்பிள் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு கூட இதெல்லாம் வில்ல வைக்கலாங்க. சூப்பர். ஸோ நாங்கள் வந்து எங்களுடைய பார்பிக்யூ சாப்பாடு பண்ணியாச்சு, நாங்கள் வந்து அதை என்ஜாய் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய் பாய்.